ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பொங்கல் ஷாப்பிங் பண்ணதுக்கு தான் டி நகர் வந்திருக்கோம். ஸோ சேனலை பார்க்குற நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, இன்னுமே நிறைய வீடியோஸ் பார்க்க. இப்போ வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ட்ரீட் ஷாப்பிங்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே எனக்கு அப்போ தான் தாட் வந்துச்சு, நம்ம ஏன் ஏதாச்சும் கடைக்கு போய் ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஜெயச்சந்திரனுக்கு கலெக்ஷன் செக் பண்ணிட்டு போகலாம் தான் வந்தோம். நான் போன டைம் பார்த்திங்கன்னா அப்போ தான் நியூலி லான்ச் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ் எல்லாமே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் போட்டு வச்சுருந்தாங்க. நான் வந்து டாப் ஃப்ளோருக்கெலாம் போகவே இல்லை, ஏன்னா கீழே அவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். நிறைய கலெக்ஷன் எக்கச்சக்கமாக வச்சுருந்தாங்க. நான் வந்து நான் வாங்கினேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் தான் போட முடியும், பிகாஸ் இதுலேயே நான் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் காமிச்சிருப்பேன். ஸோ கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ போடுறேன் நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு. ஸோ டிஷர்ட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 198லேருந்து 499 வரைக்குமே இருக்குது. இப்போ நான் காட்டுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 250 ரேஞ்ச் தான். ரொம்பவே நல்லா இருந்துச்சு, சைஸ் வைஸ் எல்லா சைஸுமே அவைலபிளாக இருந்துச்சு. பட் எல்லாமே வந்து ஒரே மாதிரி 5 பீஸ் 10 பீஸ்லாம் இல்லை, ஒன்று ஒன்று தான் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ பிளாசோஸ்லேயே வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருந்தாங்க, ஜீன் டைப் பிளாசோஸ், ஜீன்லேயே வந்து பிளாசோஸ், அப்புறமா கார்கோ பேண்ட்ஸ், அதுக்கப்புறமா ஜெகின் லெகின், வெரைட்டி சொல்லிகிட்டே போகலாம், ரொம்பவே நிறைய கலெக்ஷன் தான் இருக்குது. ஸோ நார்மலாக யூஸ் பண்ணுற பிளாசோஸ் இதெல்லாம் வந்து நம்ம வந்து டாப் கூட மேட்ச் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பிளாசோஸ், அப்புறம் ஜாகர்ஸ் கூட இருந்துச்சு. ஸோ அப்படியே ஒரு ஒரு கலெக்ஷனும் உங்ககிட்ட காட்டுறேன். 195K இருந்துச்சு பிளெயின் பிளாசோஸ், இதெல்லாம் வந்து குர்த்திக்கு மேட்ச் பண்ணிட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி பிளாசோஸ் வந்து நிறைய கலர்ஸ்லையுமே இருந்துச்சு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே. அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி வின்டர் கலெக்ஷனான ஜர்கின் எக்கச்சக்கமாக வச்சுருந்தாங்க கலெக்ஷன்ஸ். நம்மளுக்கு பிளெயினாக டிசைன் போட்ட மாதிரி நிறையவே இருந்துச்சு, சைஸஸ் வைஸ் எல்லாமே வந்து நிறைய சைஸஸில் அவைலபிளாக இருந்தது. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 499. நிறைய கலர்ஸ், அதுக்கப்புறமா நான் இந்த ஃபேவரட்டான ப்ளூ கலர் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அந்த புசு புசுன்னு இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி இருந்துச்சு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இப்போ நம்ம வெஸ்டர்னை விடுங்க, நம்ம ரொம்பவே ஃபேமஸாக இருக்கிற ஆலியா கட், அதுக்கப்புறமா வந்து ஆர்கான்சா மெட்டீரியல், அந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணி நிறைய கவுன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அவங்களுக்கு எல்லா கலெக்ஷனும் பொறுமையாக காட்டுறேன், நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறமா என்ன வெஸ்டர்னில் வந்து நிறைய ட்ரெஸ் வந்து ட்ரையல் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ நம்ம அப்படியே லைனாக ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வைஸ்மே ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு, எல்லாமே வந்து 680 ருபீஸ் வருது. ஸோ 598க்குமே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா நார்மல் சுடிதார் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப திக்கான ஒரு மெட்டீரியல், கவுன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு, நிறைய கலெக்ஷன் இருந்தது. அதே மாதிரி இப்போ நான் காமிக்கிறது வந்து ஆலியா கட், இதெல்லாம் வந்து காட்டன் மெட்டீரியல், நிறைய குவிச்சு வச்சுருந்தாங்க. எல்லாத்தோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 720 அந்த மாதிரி வந்துச்சு, 680 அந்த மாதிரி, எல்லாமே கிளாஸ் ஒர்க் வச்சுருந்துச்சு. குவாலிட்டி வைஸ் சொல்லவே தேவையில்லை, எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி எடுத்த ட்ரெஸ் கூட இப்போ வரைக்குமே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோ நல்ல குவாலிட்டி. அப்புறமா 585 அந்த கலெக்ஷன்ஸ்லாம் வந்து எப்படி இருந்துச்சுன்னா அதுவுமே நல்லதாக இருந்துச்சு. கொஞ்சம் நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கிறதுல தான் இருக்குது, நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம வந்து செலக்ட் பண்ணி எடுக்கணும். ஆலியா கட்லேயே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து ஒரே மாதிரி டிசைனில் 10 ட்ரெஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது, ஒவ்வொன்றுமே ஒரு ஒரு யூனிக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறமா திரும்பியும் நம்ம வந்து குர்த்தி செட்லாம் போகலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க, ஒன்றுமே வந்து ஒன்றுக்கு சலிச்சது இன்னொன்று இல்லை, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா இந்த சைடு திரும்பி வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்னில் நிறைய ஷர்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, எல்லாத்தோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 250-300 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ஸோ பிளெயினாக ஏதாச்சும் ஷர்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே போய் விசிட் பண்ணி பாருங்கள், நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருந்துச்சு. இந்த வீடியோவில் நம்ம ஜெயச்சந்திரனில் இருக்க கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் வந்து ட்ரையல் பண்ண அந்த ஒரு சில கலெக்ஷன் மட்டும் உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ இந்த ட்ரெஸ் ரொம்பவே ஃபேவரட்டாக இருந்துச்சு எனக்கும் என் தங்கச்சிக்கும். பட் இதில் லேட்டாக ஒரு குட்டி ஹோல் மட்டும் ஒன்று இருந்ததுனால இது எங்களால் வாங்க முடியல, இட்ஸ் ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அதுக்கப்புறமா இப்போ என் தங்கச்சி போட்டிருக்க ட்ரெஸ் கூட வந்து நாங்கள் ட்ரையல் பண்ணியிருந்தோம், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு மெட்டீரியல் வைஸ். அது வந்து எங்களுக்கு ஒரு ஃபேவரெட்னே வச்சுக்கோங்களேன். பட் அவள் கையில் வச்சுருக்கிறது அவளோட ஃபேவரெட், பட் அது வாங்க முடியல.
ஸோ டெனிம் குர்த்தீஸ்லாம் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தாங்க, நிறைய சைஸஸ்லுமே அவைலபிளாக இருந்துச்சு. லைட் கலர்லேருந்து டார்க் கலர் வரைக்குமே இருந்துச்சு. ஓரளவுக்கு நான் எல்லா கலெக்ஷனும் உங்ககிட்ட காமிச்சிட்டேன். புதுசாக வந்திருக்கு, ஸோ நீங்கள் வந்து ஒரு வாட்டி ஜெயச்சந்திரன் விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கலெக்ஷன்ஸ்லாம் பிடிக்கும். ஸோ நிறைய ட்ரெடிஷ்னலாக இல்லாமல் இந்த மாதிரி வெஸ்டர்னில் எடுத்து வைக்கும் போது நம்ம வெளியில் போகும்போது போட்டுட்டு போகிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தனியாக அதுக்குன்னு எடுக்காமல் இந்த மாதிரியே எடுத்துக்கலாம். ஸோ இந்த கவுன் எல்லாமே பார்த்தீங்கன்னா 398. அதுக்கப்புறமா நிறைய டிஷர்ட்லாம் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் 198 தான். அதுக்கப்புறமா கொஞ்சம் திக்கான மெட்டீரியலில் வந்து ஷர்ட்ஸ், அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. கடைசியாக ஷாப்பிங்லாம் நாங்கள் வந்து இந்த கடையில் முடிச்சிட்டோம், ஓரளவுக்கு நான் கவர் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். அப்புறம் அப்படியே நாங்கள் வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் போனோம். வாங்கின ட்ரெஸ்ஸுக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு இயரிங்ஸ் வந்து கொஞ்சம் வாங்கியிருந்தேன் ரெகுலர் யூஸ்க்காக. எனக்கு வந்து பெரிய சைஸ் இயரிங்ஸை விட குட்டி குட்டியாக இருக்கிறது தான் பிடிக்கும். மீடியம் சைஸாக இருக்கணும், அதுக்குன்னு ரொம்ப குட்டியாக இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் நான் வாங்குவேன். பெருசாக வாங்கினா வந்து ரொம்ப கிராண்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் போடவே மாட்டேன். ஸோ அதனால் தேடி தேடி கொஞ்சம் சீப்பாகவும் பார்த்து வாங்கணும். ஆனால் வீட்டில் இருக்கவங்க சொல்கிறது கம்பல் வாங்கிறது பெருசில்ல, அதை நீ போடணும்னு சொல்லுவாங்க. பட் நான் வாங்கிறதோடு சரியா அதை நான் அப்படியே எடுத்து பொக்கிஷ மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருவேன், எப்பயாச்சும் தான் போடுறதே. ஆனால் இனிமேட்டு கண்டிப்பாக வந்து ரெகுலராக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் எப்போ போனாலும் டி நகரில் இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் வரலைன்னா எனக்கு வந்து டி நகர் போனால் ஒரு ஃபீலே இருக்காது. எப்போ போனாலும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் போயிட்டு கொஞ்சம் கம்பல் வாங்குவேன். சென்னையில் இருக்கவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து டி நகரில் போயிருந்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர்ஸ் நீங்கள் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஒன் டைம் ஆனால் விசிட் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் தேடி தேடி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் சீப்பாகவே நம்ம வந்து கம்பல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சீப் மீன்ஸ் ஒரு 20-25 அந்த ரேஞ்சிலே நான் வந்து கம்பல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிடுவேன் இந்த கடையில் தேடி தேடி. நான் போய் ஒரு வாட்டி வாங்குற கம்பல் வந்து நான் இன்னொரு வாட்டி பார்த்ததே கிடையாது. எப்போ போனாலுமே வந்து புதுசு புதுசாக நிறைய வெரைட்டி கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து எனக்கு கம்பல் இந்த கடையில் வாங்குறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு வந்து காலேஜ் போட்டு போகிறதுக்காக கொஞ்சம் சின்ன சின்ன சைஸில் இருக்க இயரிங்ஸ் தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். என்கிட்ட நான் சொல்லப்போனால் பெருசு பெருசாக வந்து ஆசைப்பட்டு வாங்கிடுவேன், அதுக்கப்புறம் நான் போடவே மாட்டேன். ஏன் இவ்வளோ பெருசாக இருக்குது, இது ரொம்ப கிராண்டாக இருக்குது, வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடவே மாட்டேன். அந்த மாதிரியே என்கிட்ட நிறைய கம்பல் இருக்குது, நான் வாங்கிட்டு யூஸ் பண்ணாமே வச்சிட்ருக்கேன் இன்னும் இருக்குமே. ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் நான் ஒரு நாள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ பொங்கலுக்கு நீங்கள் எங்கே ஷாப் பண்ணீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பொங்கலுக்கு வந்து டி நகரில் தான் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறமா பாடி சரவணாலையும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ தான் நெக்ஸ்ட்டு வரும். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போதைக்கு நிறைய புது கலெக்ஷன் வந்திருக்கு, அவங்க ஒன்றொன்றையும் எடுத்து வச்சுட்டே இருந்தாங்க நாங்கள் போகும்போதே. ஸோ நான் ஓவரால் கடையில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ உங்ககிட்ட காட்டுறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே. ப்ரைஸ் வந்து நம்ம தேடி எடுக்கணும், அதான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தேடி தேடி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக கம்மி ப்ரைஸில் வாங்கிக்கலாம். ஸோ வீடியோவில் ஓரளவுக்கு எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.